ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஃப்ரெஷ் மசாலா வந்து அரைச்சி நம்ம இந்த பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் டான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லி சீரகம், 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான திங்ஸ். வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மொதல் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை பேனில் வந்து சேர்த்திக்கிறேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்திக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை மூணுமே வந்து சேர்த்திட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து வறுபடட்டும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வரமிளகாய் வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் வந்து சேர்த்திக்கலாம். இன்னும் சீக்கிரமாக வந்து சீரகம் வந்து வறுபட்டுரும், அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல ஸ்மெல் வருது, தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அதே பேன்லேயே வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு 10 பூண்டு வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஸோ 10 பூண்டு சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து இதுலேயே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக வதங்கினதுக்கு அப்புறமா 1 தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வத்த குழம்பு ரெசிபியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் அதை செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு இதுவும் நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம மசாலா ஐட்டமும் சேர்த்து கடைசியாக வந்து ஒரு வதக்க வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. ஸோ இது நல்லா வந்து ஆறட்டும். ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததாக வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பூண்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். இது வந்து ஒரு 10-15 பூண்டு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வெள்ளை பூண்டு வதங்கினதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்ல சூடாகட்டும். எண்ணெய் நல்ல சூடானதும் கடுகு உளுந்து வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்தி நல்லா வந்து அது பொரிஞ்சு வரட்டும். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயமே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கினதும்
நமக்கு சூப்பராக வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூட ஒரு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சதுனால நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கூடவே வந்து வாட்டர் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்திக்கிறேன். இந்த புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருந்த வெள்ளை பூண்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் 15 minutes வந்து நம்ம விட போகிறோம். அது நல்லா வந்து வத்தி வத்தி நமக்கு வந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு சூப்பர் டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம புளி உப்பு காரம் இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 teaspoon அளவுக்கு நான் வெல்லம் வந்து சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான எம்மியான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.